ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த 543வது காலை மன்னா மூலம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து ஒரு புதிய நாளை 14ஆம் தேதி 10வது மாதம் வியாழக்கிழமை ஆண்கள் பகுதிக்கு நேராய் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எனவே அவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேசத்திலே அநேக பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்து விட்டது. அநேக மக்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை வந்துவிட்டது. பார்த்தீங்கன்னா டீசல் விலை, பெட்ரோல் விலை, கேஸ் விலை, இன்னும் அநேக பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்து விட்டதால் அநேகர் கஷ்டப்படுகின்றனர். எனவே தேவையற்ற விலைவாசி உயர்வெல்லாம் குறையும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாகவே இதில் ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த காலை மன ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. ஆம், எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த ஊழியர்களே, இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். என்னுடைய செய்தியின் தலைப்பு, ஜெப ஆலய தலைவன் வீட்டில் அற்புதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அநேக ஏழை எளிய மக்கள் வீட்டிலும் அற்புதம் செய்தார். பணக்காரர் வீட்டிலும் இயேசு அற்புதம் செய்தார். ஜெப ஆலய தலைவன் வீட்டிலும் இயேசு அற்புதம் செய்தார். ஜெப ஆலய தலைவன் எவிர் வீட்டில் ஒரு அற்புதம் செய்கிறார். எவிர் என்ற கிரேக்க பெயருக்கு ஒளி தருகிறவர், ஹீ கிவ்ஸ் லைட் என்று சொல்லுவாங்க. ஒளி தருகிறவர் வீட்டில் ஒளி போகக்கூடிய அளவுக்கு ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது. அதாவது தன்னுடைய 12 வயது சிறுமி மரண அவஸ்தைப்படுகிறாள். எனவே இயேசுவிடம் இந்த செய்தியை சொல்வதற்காக இயேசு தன்னுடைய வீட்டில் வைத்து தன்னுடைய மகள் மீது கைகளை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்ற சிந்தையோடு இயேசுவிடம் சொல்வதற்காக செல்கிறார். இயேசுவை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு ஒரு காரியம் செய்தான், ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான். இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தை நீங்கள் பட்டு கொண்டிருந்தாலும் சரி, எந்த துர்ச்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் தாங்க முடியாத வேதனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவின் பாதத்தில் விழுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மரித்து போன அனுபவத்தை மீண்டும் உயிர் பெற செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனமும் 35வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரையும் இந்த சம்பவம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஜெப ஆலய தலைவன் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு வரும்படியாக சொல்லும்போது தான் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவரிடம் வேண்டிக் கொள்கிறான். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏதாவது காரியம் நடக்காமல் இருக்கா? இயேசுவின் பாதத்தில் விழுவீங்கன்னா நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். இயேசு தன்னுடைய ஜெப ஆலய தலைவன் வீட்டுக்கு வருகிறார். வரும்போது அங்கே அந்த மரண அவஸ்தைப்பட்ட அந்த 12 வயது சிறுமி மரித்து விட்டாள். இந்த செய்தியை மரித்துவிட்ட இயேசு வந்து கொண்டிருக்கும்போது இந்த செய்தியை சொல்வதற்காக வர்றாங்க. இப்போ சொல்லும்போது இயேசு எவ்வியருவை ஆறுதலான வார்த்தைகளால் உற்சாகப்படுத்துகிறார். அதாவது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறார். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே சொல்கிறாரு. அவங்களுடைய பார்வையில் அந்த சிறுமி மரித்து போய்விட்டாள். ஆனால் இயேசுவின் பார்வையில் அவன் நித்திரையாக இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு அந்த எவிர்வினுடைய வீட்டுக்குள்ளாக வந்து அங்கே உள்ள அழுதுகிட்டு இருந்தவர்களை எல்லாத்தையும் வெளியே அனுப்பிவிட்டு தன்னோடு நெருக்கமான 3 சீடர்களையும் பெற்றோரையும் வைத்து அவர் அந்த சிறுமியை தன்னுடைய கரத்தை பிடித்து தலித்தகுமி என்று சொல்லி அவர் எழுப்புகிறார். இயேசு சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அந்த பெண் எழுந்து நடந்து என்று சொல்லி பார்க்கிறோம். 12 வயது மகள்
எழுந்து நடந்தாள். இயேசு கரத்தை பிடித்த உடனே இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜப ஆலய தலைவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்ததினால. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதம் நடப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா? சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய விஷயத்தில் சில மரித்து போன அனுபவங்கள் உண்டு. நல்ல ஜெபித்த நீங்கள் இப்போ ஜெபிக்காமல் இருக்கலாம், நல்ல வேத வாசித்த நீங்கள் வேத வாசிக்காமல் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆண்டவருக்காய் கொடுத்து நீங்கள் இப்போ கொடுக்காமல் இருக்கலாம், ஆத்தும ஆதாயம் பண்ண நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணாமல் இருக்கலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் மரித்து போன அனுபவங்கள் தான். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் பாதத்தில் விழணும். அதே போல் இயேசுவிட வேண்டும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். இயேசு அந்த ஜெபாலய தலைவன் வீட்டில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்து எல்லாருக்கும் மத்தியிலும் தன்னுடைய அற்புதத்தை அவர் நிகழ்த்தி காட்டினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க, பயப்படக்கூடாது. ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கும்போது நடக்காத அற்புதங்கள் நடந்தே தீரும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நலத்தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமானது வேலைக்க ஜெபிக்கிறேன். இப்பொழுது கூட தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு துர்ச்செய்தியை கேட்டு சோர்ந்து போயிருந்தால் இப்பொழுது அவங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொரு வேரும் இயேசுவின் பாதத்தில் விழவும் இயேசுவிடம் வேண்டவும் கர்த்தர் உதவி செய்வான் ஜெபிக்கிறேன். எல்லாம் மரித்து போன அனுபவங்களும் திரும்ப உயிர் பெறுவதாக என்று ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்வீராக. குறிப்பாக இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். வசனத்தின்படி சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. இவங்களுடைய வேலை பிஸ்னஸ் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. இந்த நாளில் எவ்வளவு பண தேவையோ சந்திப்பீராக. எந்த விதத்திலும் கடன்படக்கூடாது என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போகிற கிருபைக்கா நன்றி. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு புதிய காலை மன்னோடு சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா.